தேசம் காக்க பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவுடன் நிற்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைவர்கள், ஜமாத்தாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் அணிவகுத்த வீரர்கள் அனைவரையும் வரவேற்றவராக என் வாழ்த்துரையை துவக்கம் செய்கின்றேன். பிப்ரவரி 17, இது எந்த நாள்? பிப்ரவரி 17 இது எந்த நாள்? இது பாப்புலர் ஃப்ரெண்டுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, மற்றொரு நாளும் இருக்கின்றது. அதுதான் ஃபாசிசம் வீழ்ந்த நாள். ஆம், நாம் பின்னாடி ஒரு காலத்தில் கேள்விப்படுவோம், அது நாம் இல்லாட்டாலும் நம் சந்ததிகள் கண்டிப்பாக அவர்கள் கேள்விப்படுவார்கள், பிப்ரவரி 17 ஃபாசிசம் வீழ்ந்து விட்டது என்ற அந்த சுப செய்தியை நம் சந்ததிகள் கேள்விப்படுவார்கள். ஆம், என்று இந்த மண்ணில் பாப்புலர் ஃப்ரெண்டு பிறந்ததோ அன்றே ஃபாசிசம் வீழ்ந்து விட்டது. இந்த மண்ணில் பாப்புலர் ஃப்ரெண்டு வெல்ல வெல்ல ஃபாசிசம் மெல்ல மெல்ல வீழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் ஈர குலையில் நடுக்கம் ஏற்பட்ட ஃபாசிசம் பாப்புலர் ஃப்ரெண்டை தடை செய்வதற்காக வேண்டி பல சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? ஃபிரௌனுடைய சர்வாதிகாரத்தை, ஃபிரௌனுடைய தலைகணத்தை தலை திரிக்க செய்ய, அழித்தொழிக்க இஸ்ரவேல சமூகத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகின்றது என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் பிறக்கும் ஆண் குழந்தையெல்லாம் மரண பீதியில் தன் சர்வதிகார சாம்ராஜ்யத்திற்கு முடிவு ஏற்பட்டு விடுமோ என்ற மரண பீதியில் ஈரக்குலையில் நடக்கம் ஏற்பட்டு எப்படி ஃபிரௌன் குழந்தைகளை எல்லாம் அழித்து ஒழித்தானோ அதுபோன்று பாசிசத்திற்கும் சொல்லப்பட்டு விட்டது. பாசிசத்திற்கு சாவு மணி அடிப்பதற்காக வேண்டி பிறந்ததுதான் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்ற அந்த செய்தி சொல்லப்பட்டதினால் மரண பீதியில் எங்கு நம் சர்வாதிகாரமும், நம்மளுடைய ஆணவமும், நம்மளுடைய அகங்காரமும், நம்மளுடைய அராஜக போக்கும் இந்த பாப்புலர் ஃப்ரெண்டால் முடிவுக்கு வந்துவிடுமோ, நமக்கு இவர்கள் சாவு மணி அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில்தான் பாப்புலர் ஃப்ரெண்டிற்கு பலவித சதிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ஐஏ ஏவியும் அமலாக்கத்துறையின் மூலமாகவும் இதுபோன்று நிறைய சதிகளை செய்து கொண்டிருந்தாலும் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்பது ஆலமரத்தை தாண்டி ஆழமாக உறுதியாக நிற்கக்கூடிய வேரூன்றிய ஒரு இயக்கம். இது இந்த மண்ணில் ஃபாசிசத்தை வெல்லாமல் ஒருபோதும் இது மடிய போறது இல்லை. இன்னைக்கு மத்தியில் ஆளும் பாஜகவுடைய ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தின் குடிமக்கள் அடிப்படை உரிமைக்கு கூட போராடக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தேசத்தின் முதுகெலும்பான விவசாயத்தை முற்றிலும் அழித்தொழிக்கக்கூடிய சட்ட மசோதாவை எதிர்த்து அறவழியில் கடும் குளிரில் தேசத்தின் எல்லையில் விவசாயிகள் போராடி வருகின்றார்கள். 90 நாட்களுக்கு மேலாக அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய அந்த போராட்டத்தை சிறிதும் கண்டு கொள்ளாமல், அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்க தயார் இல்லாமல் அறவழியில் போராடும் விவசாயிகளின் போராட்டத்தை அராஜக போக்கை கொண்டு இந்த அரசு ஒடுக்க நினைக்கின்றது. நானும் இந்த தேசத்தின் குடிமகன் தான் என்று இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அன்றாடம் நிரூபிப்பதற்கு பல போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கேவலம் இவர்களுடைய ஆட்சியில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சிஏஏ என்ஆர்சி உடைய விஷயத்தில் உலக அரங்கிற்கு முன்பு எப்படி இந்த தேசம் மிகப்பெரிய தலைக்குனிவிற்கு ஆளாக்கப்பட்டதோ இந்த ஃபாசிச அரசால், அதுபோன்று இந்த விவசாயத்திற்கு எதிரான சட்ட மசோதாவின் மூலமாக மீண்டும் உலக அரங்கிற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை, அசிங்கத்தை, தலை குனிவை இந்த தேசத்திற்கு இவர்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். மக்களை தவிர விற்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதை போன்று அரசு உடைமைகள் அத்தனையும் இவர்கள் தனியார் உடைமைகளாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனா இவர்களுடைய ஆட்சியில் பெண் பாதுகாப்பு என்பது மிக மோசமான நிலையில், அன்றாட பெண்ணுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது, பெண்ணுக்கு எதிரான வன்புணர்வுகள் என்பது ஒவ்வொரு நாளும்
அதிகரித்து கொண்டிருப்பதே மிக சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடிகின்றது. அதிலும் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெண் பாதுகாப்பு என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு தேசம் பொருளாதாரத்தில் முதலிடம் வகிக்கலாம், கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருள் உற்பத்தியில் முதலிடம் அவர்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் நம்மளுடைய இந்தியாவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டின் பட்டியலில் இவர்களுக்கு முதலிடம் கிடைத்திருக்கின்றது. இப்படி இவர்களுடைய இந்த பாசிச பாஜகவுடைய ஆட்சியில் இந்த தேச மக்களுக்கான, இந்த தேச வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களும் இல்லை. தேசத்தையும் தேச மக்களையும் விற்கக்கூடிய சட்டங்களை தான் இவர்கள் வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய குற்றங்களை தட்டி கேட்டால், தட்டி கேட்கக்கூடியவர்களும் நீதிக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களும் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படுவதும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவதும் யுஏபிஏ போன்ற கருப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவதும் என்பது சாதாரணமான அன்றாட சம்பவங்களாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் ஒரு பெண் ஆர்வலர், சுற்றுப்புற சூழல் ஆர்வலரான திசாரவி என்று ஒரு பெண்ணை கைது செய்திருக்கின்றார். அந்த பெண் என்ன செய்தாங்க, மாலேகாவில் பிரக்யா சிங் வந்து குண்டு வச்ச மாதிரி எங்கேயோ போய் குண்டு வச்சுட்டு வந்துட்டாங்களா, இல்லை அர்ணா போல பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய ரகசியத்தை கடத்திட்டாங்களா, இந்த தேசத்தின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததை தவிர வேற என்ன தவறு செய்தார்கள்? இப்படி இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்டால் அவன் தேச விரோதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பாசிசத்தின் சர்வதிகார ஆட்சியில் இருந்து தலித் சிறுபான்மை மக்களை, அதிலும் முக்கியமாக பெண் சமூகத்தை, இந்த தேசத்தை, இந்த தேச மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்பட்ட அணிதான் இந்த அணியினர்கள். இங்கே அணிவகுத்து நிற்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் சாதாரண அணியினர்கள் அல்ல. பொதுவாகவே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மக்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுவதற்கு முன்பு சில அத்தியாயங்களின் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சிலவற்றின் மீது சத்தியம் செய்து அந்த முக்கியமான விஷயத்தை அல்லாஹு குறிப்பிடுவான். அதை போன்று ஒரு அத்தியாயத்தின் துவக்கமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், அணிவகுத்து நிற்கும் இந்த அணியினர்கள் மீது சத்தியமாக என்று இறைவன் அணியினர்கள் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் இது சாதாரண அணியினர்கள் அல்ல. இறைவனால் சத்தியம் செய்யப்பட்ட ஒரு அணியினர்கள் என்றால் இவர்கள் மகத்துவமிக்கவர்கள், இவர்கள் உயர்வானவர்கள், இவர்கள் வலிமை கூறியவர்கள். இவர்களுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று இறைவன் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் என்றால், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸா. ஈயத்தால் வார்க்கப்பட்ட உறுதியான கட்டிடத்தை போன்று ஓர் அணி நின்று போராடக்கூடியவர்கள், இறை நேசத்துக்குரியவர்கள் என்று இந்த அணியினர்களுடைய வலிமை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இவர்கள் ஈயத்தால் வார்க்கப்பட்ட கட்டிடம் எப்படிப்பட்ட உறுதியானதோ அப்படிப்பட்ட உறுதிமிக்கவர்கள் தான் இந்த அணியினர்கள். இந்த அணியினர்கள் இறை பாதையில் போராடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த போராடக்கூடிய இந்த அணியினர்களை அல்லாஹ் நேசிப்பதாக வாக்களிக்கின்றான். இறைப்பாதையில் போராடுவது என்றால் என்ன? அநியாயத்திலேயும் அக்கிரமத்திலேயும் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த தேச மக்களை இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து, இந்த அக்கிரமக்காரர்களிடமிருந்து மீட்டு அவர்களுக்கான விடுதலையும் நியாயத்தையும் உரிமையையும் பெற்று தருவதுதான் இறை வழியில் போரிடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த போராளிகளை, அந்த அணியாளர்களை அல்லாஹ் நேசிப்பதாக வாக்களிக்கிறான். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அணியினர்கள் தான் இவர்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் எடுத்து வைத்த அணிவகுப்பின் போது இவர்கள் எடுத்து வைத்த அந்த ஒவ்வொரு அணியும்
பாசிசத்தின் நெஞ்சில் மீது விழுந்த இடி. இந்த அணியினர்கள் பாசிசத்தின் வேரை பிடுங்கி எறிய சாவர்க்கரின் கனவை கலைத்து கோட்சே கும்பலின் குலையை நடுங்க செஞ்சு சர்வதிகாரத்தை தலைதெறிக்க செய்யாமல் இந்த அணியினர்கள் ஓய போறது இல்லை. அப்படிப்பட்ட வலிமைக்குரியவர்களை தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கியுள்ளது. இந்த தேசம் முழுவதும் நெஞ்சுறுதியோடு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு கை கோர்ப்பதுதான் இந்த தேச மக்களுக்கு சிறந்தது. அப்பொழுதுதான் இந்த தேசத்தின் வளர்ச்சி அடையும், இந்த தேச மக்கள் அனைவரையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட பாசிசத்துக்கு எதிரான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அனைத்து போராட்ட களத்திலும் நேஷனல் விமன்ஸ் ஃப்ரெண்டுடைய முழு ஆதரவு என்றென்றும் உண்டு என்று கூறியவளாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.